நீங்கள் வாழ்க்கையில் எதையாவது பெரிதாக சாதிக்க விரும்பினால் எதிரிகளுக்கு ஒருபோதும் பயப்படக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் விரைவாக வெற்றி பெற்றால் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகள் அனைவரும் எழுவார்கள் என்பது உறுதி. இந்த எதிரிகள் உங்கள் பாதையிலிருந்து திசை திருப்ப முயற்சி செய்வார்கள். உங்கள் திட்டங்களில் உங்களை தோல்வியடைய வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் எதிரிகளை ஊக்குவிப்பவர்களாக கருதி ஒவ்வொரு நாளும் உங்களை வலிமையாக்கி இந்த சூழ்நிலைகளை உறுதியாக எதிர்கொள்ளுங்கள். இந்த எதிரிகளை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதி முன்னேறுங்கள். ஆச்சாரிய சாணக்கியரும் அவ்வாறே நம்பினார். ஆச்சாரியாவின் வாழ்க்கையில் எதிரிகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் அவர் அவர்களுக்கு ஒருபோதும் பயப்படவில்லை. அவர்களை எதிர்கொள்ள எப்போதும் தன்னை தயார்படுத்தி கொண்டுதான் தன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தார். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டால் எதிரிகளை சமாளிக்க சாணக்கியர் கூறும் தந்திரங்களை பின்பற்றுங்கள். இவற்றை சரியாக பின்பற்றி வாழ்க்கையில் நடந்தால் நீங்களே விரும்பினாலும் உங்கள் எதிரியால் உங்களை வெல்ல முடியாது. எதிரியின் பலத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி நீங்கள் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் உங்கள் எதிரி உங்களை விட வலிமை குறைந்தவர் என்று நினைத்து தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள் எதிரியை பலவீனமாக கருதினால் அவரை எதிர்கொள்ளும் வலிமையை உங்களால் ஒருபோதும் அடைய முடியாது. மேலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்படுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கு எதிராக நிற்பவர்களும் உங்களை போன்ற பல வகையான பலத்தை கொண்டிருப்பார். சாத்தியமான ஒவ்வொரு சூழ்நிலையையும் மதிப்பீடு செய்து அதற்கேற்ப சமாளிக்க தயாராகுங்கள். கோபத்தில் முடிவெடுக்க கூடாது. கோபம் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் பறிக்கிறது என்றும், அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நிச்சயமாக சில தவறு செய்வீர்கள் என்றும் சாணக்கியர் கூறுகிறார். உங்கள் எதிரி அடிக்கடி உங்களை தூண்ட முயற்சிப்பார்கள். அதனால் நீங்கள் கோபத்தால் தவறு செய்வீர்கள். இந்த தவறை பயன்படுத்தி அவர் உங்களை தோற்கடிக்கிறார். எனவே எதிரியை எதிர்கொள்ளும் போது பொறுமையை இழக்காதீர்கள். எந்த முடிவையும் நன்றாக யோசித்து பிறகே எடுங்கள். தோல்வியை நினைத்து அஞ்சக்கூடாது. உங்கள் இலக்கு பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். இந்த சூழலில் அதிக நேரம் எடுப்பது தவிர்க்க முடியாதது. எனவே முதலில் அதற்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வியுற்றால் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். மாறாக உங்கள் தவறை புரிந்து கொண்டு அதை கையாள முயற்சிக்கவும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் பொறுமையுடன் எதிர்கொண்டு உங்கள் வேலையை செய்து இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருங்கள். இதுவே வெற்றியின் அடிப்படை மந்திரம். அனைவரையும் நம்பிவிடாதீர்கள். ஆச்சாரியா சாணக்கியரின் கூற்றுப்படி வெற்றிகரமான நபரை சுற்றி பொறாமை கொண்டவர்கள் பலர் உள்ளனர். இவர்களில் சிலரை நாம் அறிவோம். ஆனால் நமக்கு தெரியாத எதிரிகள் நம்மை சுற்றி இருப்பார்கள். அவர்கள் உங்களை நேரடியாக பாதிக்காமல் மறைமுகமாக தாக்குவார்கள். அத்தகையவர்கள் மிகவும் கொடியவர்களாகவும் தீங்கு விளைவிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் திடீரென உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி தாக்குவார்கள். எதிரிகளை கண்காணிக்க வேண்டும். ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார், ஒருவர் தனது எதிரியை தன்னை விட பலவீனமானவராக ஒருபோதும் கருதக்கூடாது. எதிரியின் ஒவ்வொரு செயலையும் எப்போதும் கண்காணித்து அவனது பலவீனங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தனது பலவீனங்களின் பலத்தால் எதிரியை எளிதில் தோற்கடிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது. அதை அடையாளம் கண்டு எதிரியை சுற்றி வளைப்பது மட்டுமே அவசியம். எதிரியுடன் நேருக்கு நேர் மோதக்கூடாது. எதிரியை நேருக்கு நேர் எதிர்கொள்வது எப்போதும் புத்திசாலித்தனம் அல்ல என்று சாணக்கியர் கூறுகிறார். எதிரி உங்களை விட பலமாக இருந்தால் பின்வாங்குவது சிறந்த வழி. இதற்கு பிறகு ஒரு வலுவான புத்தியை கொண்டு வர சரியான நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில்
உங்களை வலுப்படுத்த ஒரு சிறந்த புத்தியை தயார் செய்து உங்கள் நலம் விரும்பிகளுடன் விவாதிக்கவும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் உங்கள் எதிரியை மீண்டும் முழு பலத்துடன் தாக்க வேண்டும். சரியாக செயல்பட்டால் நிச்சயம் எதிரிகளை வீழ்த்த முடியும். மீண்டும் சாணக்கிய நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.